அதே போல் 2000 ரூபாயும் வழங்கப்பட்டு இன்றைக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பச்சரிசி சர்க்கரை கரும்பு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. 1000 ரூபாயில் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொள்வதற்கு பொதுமக்களுக்கு அது வசதியாக இருக்கும்ன்றதுக்காக தான் 1000 ரூபாய்க்கு கிடைக்கிறாங்க. அதாவது கரும்பு கொள்வதை பொறுத்தளவில் மாண்பு முதலமைச்சர்கள் ஒவ்வொரு அதாவது தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் கரும்பு விளைவதாக சொல்லியிருக்கார்கள். அந்த 17 மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் அதாவது வேளாண்மை இணையப்பினர், கூட்டுறவு சங்கத்தினுடைய இணைப்பதிவாளர், அதே மாதிரி மண்டல மேலாளர் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம், துணை இயக்குனர் வேளாண்மை, அதே மாதிரி துணை பதிவாளர் பிடிஎஸ், மண்டல போக்குவரத்து மாவட்ட வழங்கலர், சென்னை பொறுத்தவரை சென்னை மண்டல கூடுதல் பதிவாளர், உதவி ஆணையர், உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அதிகாரிகள் இருந்து அந்த கரும்பை கொள்முதல் செய்வதற்கென்று ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கு இருக்கின்ற விவசாயிகளிடத்தில் சென்று என்ன விலைக்கு வாங்கலாம், ஏன்னா 33 ரூபா ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், அதை விவசாயிகளிடத்திலே வாங்கி அங்கே வாங்குறப்ப வெட்டுக்கூடியிருக்கும், அதே மாதிரி லாரியில் ஏற்றுக்கூடியிருக்கும் லாரி வாடகை, அதே மாதிரி ஒரு மாவட்டத்தில் கொண்டு போய் எல்லா கடைக்கும் இறக்க முடியாது, ஒரு இடத்துல இறக்கும் இறக்கிற சமயத்தில் அங்கிருந்த எல்லா நியாய விலைக்கு கடைக்கு கொண்டு போகின்ற பணி இருக்குது. அதனால் ஏற்றுக்கூடி இறக்கக்கூடி டிரான்ஸ்போர்ட் செலவு இதுதாட்ட போக்குவரத்து அதிகாரியும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைப்பதற்கு மாநில முதலமைச்சர்கள் அதை கரும்பு கொள்முதல் நேரடியாக